This video on motion of system of particles in rigid bodies is brought to you by Study with Scarlett. Okay, இன்னைக்கு நம்ம moment of inertia of a uniform ring பார்க்கலாம். Okay, first நம்ம diagram பார்ப்போம். Consider a uniform ring of mass m and radius r. ஒரு ring consider பண்ணுங்க. So it is a uniform ring. Of radius r and mass m. அதோட radius is r. Radius னா center of the ring ல இருந்து இங்க இருக்கிற distance. This is radius r and அதோட mass is m. Okay, and it is mass of m. Mass is m. And then to find the moment of inertia, moment of inertia கண்டுபிடிக்கிறதுக்கு நாம என்ன செய்யணும்னா center of the ring மூலமா ஒரு axis pass பண்ணணும். To find the moment of inertia of the ring about an axis passing through the center and perpendicular to the plane. So it is passing through the center. This line is passing through the center and it is perpendicular to the plane. இது நம்ம moment of inertia கண்டுபிடிக்கிறதுக்கு பண்ணோம். And then இந்த லைன்ல நம்ம என்ன செய்யணும்னா ஒரு small mass dm எடுக்கணும். Consider a small infinitesimally small mass dm. The mass of the dm and its distance is dx. அதாவது இந்த distance, this distance is taken as dx, and then the mass or the distance from the center of the circle is taken as r, which is the radius of the circle. This dm is located at the distance r, which is the radius of the ring from the axis. இந்த r is the radius of the ring. Okay, அதனால இந்த dm வந்து center of the ring ல இருந்து at a distance r ல locate ஆயிருக்கு. இதுதான் நம்மளோட இன்ஃபரன்ஸ். Yeah, fine. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா moment of inertia கண்டுபிடிக்கணும். Moment of inertia of the small mass dm. First நம்ம moment of inertia of the small mass எடுக்கலாம். Moment of inertia of small mass dm. Small mass க்கு என்ன moment of inertia எடுத்தா என்ன வரும்? DI. அப்ப small mass ஓட moment of inertia DI. Mass original mass m, அப்ப small mass dm. அதே மாதிரி original moment of inertia I, small moment of inertia DI. So DI is equal to dm into r square. This is our moment of small moment of inertia for the small mass. Okay, இது வரைக்கும் நம்மளுக்கு இருக்கு. And the next point னா length of the ring. Length of the ring னா the ring ஓட length, the ring ஓட length. It is of course equal to the circumference of the circle. Length of the ring is equal to circumference. So circumference of the circle என்னது? It is equal to 2 pi r. Therefore length of the ring is obviously equal to 2 pi r. This will be your length of the ring. Yes, okay. இப்போ நம்ம இன்ஃபர் பண்ணதை ஒரு டயக்ராமில் போட்டுடலாம். ஒரு பிளேன் இஸ் பாசிங் த்ரூ தி சென்டர் ஆஃப் ரேடியஸ் ஆர் அண்ட் தென் ஒரு ஸ்மால் மாஸ் வந்து ஆக்சஸில் லை ஆகுது. அது டிஎம் அண்ட் அதோட டிஸ்டன்ஸ் இஸ் டிஎக்ஸ். இட் இஸ் டிஎம். ஓகே, இவ்வளோ தான் நம்ம இன்ஃபர் பண்ணியிருக்கோம். யா, இப்போ வந்து நம்ம என்ன சொன்னேன், ஸ்மால் மாஸோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா டிஐ இஸ் ஈக்குவல் டு டிஎம் இன்டூ ஆர் ஸ்கொயர். ஓகே, டிஎம் இன்டூ ஆர் ஸ்கொயர் இது நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் லேம்டா. லேம்டானா என்னதுன்னா மாஸ் பெர் யூனிட் லென்த். லேம்டா இஸ் டிஃபைன் அஸ் தி மாஸ் பெர் யூனிட் லென்த். லேம்டா இஸ் தி மாஸ் பெர் யூனிட் லென்த். ஸோ இதிலிருந்து நம்ம மாஸ் பெர் யூனிட் லென்த் எடுத்தோம்னா ஹோல் மாஸுக்கும் லென்த் எல்லுக்கும் எடுத்தோம்னா லேம்டா வில் பி எம் பை எல், விச் இஸ் ஈக்குவல் டு லென்த் ஆஃப் திஸ் ரிங் இஸ் 2 பை ஆர், விச் இஸ் தி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி ரிங். லென்த் ஆஃப் த ரிங் இஸ் 2 பை ஆர், தர்ஃபோர் எம் பை 2 பை ஆர் வரும். இதே இது இந்த ஒரு ஸ்மால் மாஸுக்கு நம்ம லேம்டா எடுத்தோம்னா லேம்டா ஈக்குவல் டு டிஎம் பை டிஎக்ஸ். டிஎக்ஸ் இஸ் தி லென்த் ஆஃப் தட் ஸ்மால் மாஸ், தர்ஃபோர் டிஎம் பை டிஎக்ஸ். மாஸ் பர் யூனிட் லென்த், டிஎம் இஸ் த லென்த். ஓகே, தர்ஃபோர் டிஎம் பை டிஎக்ஸ். அண்ட் தென் டிஎம் இதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சோம்னா விச் இஸ் ஈக்குவல் டு லேம்டா இன்டூ டிஎக்ஸ். இதான் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ டிஎம் ஈக்குவல் டு லேம்டா டிஎக்ஸ் அண்ட் லேம்டா ஈக்குவல் டு எம் பை 2 பை ஆர். இதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம், இதை நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். ஸோ இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் சப்ஸ்டிடியூட்டிங். செகண்ட் ஈக்குவேஷன் ஃபஸ்ட் இந்த லேம்டா வேல்யூ எம் பை 2 பை ஆர் இதை சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? டிஎம் ஈக்குவல் டு எம் பை 2 பை ஆர் இன்டூ டிஎக்ஸ். இது நம்மளுக்கு கிடைக்கும். கன்சிடர் திஸ் ஆஸ் யோர் தேர்ட் ஈக்குவேஷன் அண்ட் இதுதான் நம்மளோட ஒரிஜினல் ஈக்குவேஷன் ஐ எடுத்துக்கலாம். இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட்டிங் ஈக்குவேஷன் 3 இன் ஐ, ஐயில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்குங்கிறத பார்க்கலாம். டிஐ இஸ் ஈக்குவல் டு டிஎம்க்கு பதிலாக எம் பை 2 பை ஆர் டிஎக்ஸ் இன்டூ ஆர் ஸ்கொயர். இதுதான் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ கிளியர். யா, இப்போ நம்மளுக்கு டிஏ என்ன கிடச்சிருக்கு? டிஐ இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி டிஏ நம்மளுக்கு டிஎம் இன்டூ ஆர் ஸ்கொயர் இருக்குது அண்ட் லேம்டா ஈக்குவல் டு எம் பை 2 பை ஆர் ஒரு சைடு இருக்குது, இன்னொரு சைடு வந்து டிஎம் பை டிஎக்ஸ் இருக்குது. தர்ஃபோர் டிஎம் ஈக்குவல் டு லேம்டா டிஎக்ஸ், அதாவது லேம்டாக்கு பதிலாக எம் பை 2 பை ஆர். இதான் நம்மளோட டெரிவேஷன். ஸோ நம்ம லேம்டாக்கு பதிலாக எம் பை 2 பை ஆர், டிஎம்க்கு பதிலாக எம் பை 2 பை ஆர் எழுதலாம். டிஎம்க்கு பதிலாக எம் பை 2 பை ஆர் இன்டூ டிஎக்ஸ் இன்டூ ஆர் ஸ்கொயர்.
RR is getting cancelled and MR by 2 pi. மேலே ஒரே ஒரு R இருக்கு into dx. This is a small moment of inertia dA. ஸோ நம்மளுக்கு தேவையானது I. What is I? இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். பட் நம்மள்கிட்ட இருக்கிறது DI. அதுக்கு என்ன பண்ணலாங்கிறது இப்போ பார்ப்போம். ஓகே, DI இஸ் ஈக்குவல் டு MR பை 2 பை இன்டூ டிஎக்ஸ். இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்க ஈக்குவேஷன். ஸோ நம்மளுக்கு தேவையானது I. இன்டெக்ரல் ஆஃப் இன்டெக்ரேஷன் ரூல் படி இன்டெக்ரல் ஆஃப் டிஎக்ஸ், திஸ் இஸ் அ ஃபார்முலா யூ ஷுட் மேக் அப், அதாவது மெமரைஸ் பண்ணணும் இந்த ஃபார்முலாவை. இன்டெக்ரல் ஆஃப் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ். சிமிலர்லி இன்டெக்ரல் ஆஃப் டிஐ இஸ் ஈக்குவல் டு ஐ. தெர்ஃபோர் நம்ம இந்த ரெண்டு சைடையும் இன்டெக்ரேஷன் பண்ணணும். இன்டெக்ரேஷன் பண்ணால் நம்மளுக்கு ஐ கிடச்சிரும். ஐ விச் இஸ் தி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இன்டெக்ரல் ஆஃப் டிஐ ஈக்குவல் டு ஐ. சிமிலர்லி இன்னொரு ஃபார்முலா இருக்குது, இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் பவர் என் பிளஸ் ஒன் டிவைடட் பை என் பிளஸ் ஒன். இது இப்போதைக்கு உங்களுக்கு தேவையில்லை, ஸோ இதை நான் எழுதலை இப்போ. ஓகே, இந்த ரெண்டு ஃபார்முலா வச்சு நம்ம எப்படி டிரைவ் பண்ணாங்கிறத பார்க்கலாம். இதை தான் நம்ம எடுக்க போகிறோம். இன்டெக்ரல் ஆஃப் டிஐ, டிஐயை இன்டெகிரேட் பண்ணால் நான் சொன்ன மாதிரி ஐ வந்துடும், விச் இஸ் ஒரிஜினல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. இந்த இதில் இந்த இது கான்ஸ்டன்ட் பர்டிகுலர் வேல்யூ எம்ஆர் பை டூ பை இஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ அதை நம்ம வெளியில் எடுத்துக்கலாம். எம்ஆர் பை டூ பை இன்டூ இன்டெக்ரல் ஆஃப் டிஎக்ஸ் இதுதான் இருக்கும். அதே மாதிரி இன்டெக்ரல் ஆஃப் கே டிஎக்ஸ், கே இஸ் அ கான்ஸ்டன்ட் ஹியர், கே இஸ் அ கான்ஸ்டன்ட். அப்படின்னா நம்ம கேயை வெளியில் எடுத்துகிட்டு இன்டெக்ரல் ஆஃப் டிஎக்ஸ் போட்டுக்கலாம். ஓகே, திஸ் இஸ் ஆர் ஈக்குவேஷன் நா. ஸோ நாம் இதை நம்ம எப்படி இன்டெகிரேட் பண்ணாலும் பார்க்கலாம். டு கவர் த என்டையர் லென்த் ஆஃப் த ரிங், இந்த ரிங்கோட என்டையர் லென்த்தை கவர் பண்ணதுக்கு லிமிட் எங்கேருந்து எடுக்காங்கன்னா 0 to 2πr, 2πrலேருந்து எடுக்காங்க. திஸ் இஸ் யுவர் அப்பர் லிமிட் அண்ட் திஸ் இஸ் யுவர் லோயர் லிமிட். தஃபோ 0லேருந்து 2πr வரைக்கும் இன்டெகிரேட் பண்ணுதாங்க. அண்ட் ஐ ஈக்குவல் டு எம்ஆர் இன்டூ 2π. இன்டெகிரல் ஆஃப் டிஎக்ஸ் என்ன சொன்னேன் ஆல்ரெடி, இன்டெகிரல் ஆஃப் டிஎக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ், இது நம்மளுக்கு தெரிஞ்சது. தஃபோ டிஎக்ஸ்க்கு பதிலாக எக்ஸ் போட்டுக்கோங்க. எக்ஸ் போட்டுட்டு then integrate, we are integrating from 0 to 2 pi r, limit is from 0 to 2 pi r. இதை நம்ம இப்போ இன்டெகிரேட் பண்ணலாம். ஓகே, ஐ ஈக்குவல் டு எம்ஆர் பை 2 பை இன்டூ இன்டெகிரல் ஆஃப் டிஎக்ஸ் இஸ் எக்ஸ், வி ஆர் இன்டெகிரேட்டிங் ஃப்ரம் 0 டு 2 பை ஆர். இன்டெகிரேஷன் லிமிட் கால்குலேஷன் படி பார்த்தா நம்ம என்ன செய்யணும்னா எப்போவுமே அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2 பை ஆர் போடணும் அப்பர் லிமிட்க்கு, அண்ட் லோயர் லிமிட்க்கு எக்ஸ் ஈக்குவல் டு 0 போடணும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 2 பை ஆர் போட்டால் அங்கே 2 பை ஆர் தான் வரும். அப்போ 2 பை ஆர் மைனஸ் 0 விச் இஸ் ஈக்குவல் டு 2 பை ஆர். தஃபோ இந்த லிமிட் கால்குலேஷன் படி பார்த்தா நமக்கு 2 பை ஆர் வரும். அப்போ எம் ஆர் பை 2 பை இன்டூ 2 பை ஆர், 2 பை 2 பை கெட்ஸ் கேன்சல்ட், ஆர் இன்டூ ஆர் இஸ் ஆர் ஸ்கொயர், தர்ஃபோர் எம் ஆர் ஸ்கொயர் இஸ் ஆர் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் தி யூனிஃபார்ம் ரிங்க். இது எப்படி கால்குலேட் பண்ணேன் நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட், அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட், ஜஸ்ட் இந்த இன்டெகிரேஷனுக்குள்ள வேல்யூவில் இருக்கிறத இந்த அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 2 பை ஆர், இங்கே அதே மாதிரி எக்ஸ் ஈக்குவல் டு 0, 2 பை ஆர் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட்னாலும் 2 பை ஆர் மைனஸ் 0 இஸ் 2 பை ஆர். அதனால் இங்கே 2 பை ஆர் போட்டோம்னா 2 பை கெட்ஸ் கேன்சல் அண்ட் ஆர் இன்டூ ஆர் இஸ் ஆர் ஸ்கொயர். தெர்ஃபோர் ஐ ஈக்குவல் டு எம் ஆர் ஸ்கொயர் இஸ் தி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஃபார் யூனிஃபார்ம் ரிங். இதில் என்னென்னலாம் நீங்கள் எழுதணும், வேர்டிங்ஸ் வந்து கன்சிடர் அண்ட் யூனிஃபார்ம் ரிங் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இட் சுட் பி அன் யூனிஃபார்ம் ரிங், யூனிஃபார்ம் ரிங் அது அண்ட் அதோட மாஸ் வந்து எம். செகண்ட் பாயிண்ட் வந்து அதோட மாஸ் இஸ் எம் அண்ட் ரேடியஸ் ஆர். அண்ட் தென் தேர்ட் பாயிண்ட் வந்து அதோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இட்ஸ் பிளேன் பிளேன் ஷுட் பி சென்டர் பாசிங் த்ரூ தி சென்டர் ஆஃப் தி ரிங் அண்ட் இட் ஷுட் பி பர்பண்டிகுலர் டு த பிளேன், பர்பண்டிகுலர் டு த பிளேன். And then fourth point, moment of inertia should pass through the center and it should be perpendicular to the plane. Okay, pass through the center of the ring and it should be perpendicular, center of the ring and it should be perpendicular to the plane, perpendicular to the plane. So, and then fourth point, the fourth most point is, நம்ம DM னு ஒரு small mass எடுக்கணும். அந்த DM ஓட length is dx and அதோட distance from center of the ring is r. Which is distance from the center of the ring is r, which is the r radius. And then next one then lambda calculate pannu. Lambda is nothing but mass per unit length. Mass per unit length na mass by length. So lambda is equal to, and then next rendu lambda nammalku inga kedaki. So our first lambda is mass per length, mass by length, and length of the ring here refers to the circumference of the ring, which is 2 pi r. தர்ஃபோர் எம் பை 2 பை ஆர் எடுத்துக்கணும். அண்ட் தென் இன்னொரு இது ஸ்மால் மாஸுக்கு நம்ம லேம்டா கால்குலேட் பண்ணால் ஆர் லேம்டா வில் பி டிஎம் பை டிஎக்ஸ். அதில் வந்து நம்ம டிஎம் ஈக்குவல் டு லேம்டா டிஎக்ஸ் எடுக்கலாம்.
So in the lambda oda value nam idhula substitute panni and again nam small mass ku di equal to dm into r square panni idha integration value panna nammalku moment of inertia watt ngiradhu kadachirum and then again innor important point vandu last and foremost point is seventh point is we should take the integration should be from 0 to 2 pi r this is r limit so idu 7 points mattum neenga niyabam vechukringa nichukonga indha question neenga perfect ah mudichiralam and remember the diagram of which is of a uniform ring ring irukku or small distance dm edukanum and adoda distance dx radius of the ring is r and it is perpendicular to the plane and then inoru foremost important point enna na मोमेंट ऑफ इनर्शिया कैंडपिड़क इंटग्रेशन पड़नों इंटीग्रल डीएक्स इज इक्वल टू एक्स आई एम रिपीटिंग इंटीग्रल डीएक्स इज एक्स एंड इंटीग्रेशन ऑफ डीआई इज आई एंड इंटीग्रल ऑफ के डीएक्स इज इक्वल टू के इंटू इंटीग्रल ऑफ डीएक्स विच इज इक्वल टू के एक्स के हियर रेफर्स टू दि कॉन्स्टेंट एंड इन इंटीग्रेशन अब वो इोदी उ अन प्राब्लम देवपट एक्स डीएक्स इंटीग्रल एक्स डीएक्स इज इक्वल टू एक्स पवर एन प्लस वन divided by n plus 1 so in the formula vachi neenga calculate panninga ungalku integration easy ah vandrum so nam indha idella vachi calculate pannabadi moment of inertia of a uniform ring is I equal to mr square okay so this is our answer indha video ungalku pidichirundha like pannunga share pannunga comment pannunga marakama study with scholar youtube channel ku subscribe pannunga thank you for watching bye